ட்ரீஸ் வருது பாருங்க. வெல்கம் டு கௌஷிக் எக்ஸ்போ. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் அந்த பர்கரு ஆக்சுவலாக இந்த என்னது அந்த ஃப்ரைட் சிக்கனை சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் இன்றைக்கி சண்டேவா சண்டே அதுவும் அன்றைக்கி ஆக்சுவலாக பிரியாணி தான் சாப்பிட்ணும். நான் பிரியாணி நான் நைட் சாப்பிடணும் பிளான் பண்ணிட்டேன். பிரியாணி சாப்பிட்டு ஆக்சுவலாக வந்தேன். பட் இந்த கடை நான் ஒரு கடை பார்த்தேன். இப்போ கடை இப்போ க்ளோஸில் இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் அப்படியே போகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸும் போகும்போது ஒரு கடை பார்த்தேன், ஃபைவ் ஸ்டார் சிக்கன்னு. இங்கே பாருங்களேன் ஃபைவ் ஸ்டார் சிக்கன்னு. இவங்க போர்டு பார்க்கும்போது கூட ஒரு சார் இங்கே பாருங்களேன், ஒரு சிக்கன் பீஸ் வந்து 65, சிக்கன் பாப்கார்ன் பர்கர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே வாங்கலேன். இங்கேயும் பாருங்கள் பாருங்கள் பீஸாஸ் இஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் இங்கே இருக்கு. ஸோ இங்கே இப்போது என்னென்ன இருக்குது ஸோ நம்ம போய் உள்ளே பார்க்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஏன் நான் இங்கே பேசுகிறேன், நான் இங்கே பாருங்கள் ஸ்டேஜ் மாரி இருக்கும், வெளில செம்ம வெயில் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, நான் மதுரையில் போன வர மதுரை தான் இருந்தேன். மதுரையோட இங்கே செம்ம வெயில். நம்ம சென்னை கிளைமேட்னு உங்களுக்கு தெரியும்ல, 2 மணி செம்ம வெயில் அடித்தா 2:30 விமானம்னா இருட்டி மழை பெய்ற மாதிரி இருக்குது. ஒரு அன்பிரடிக்டபிள் கிளைமேட் தான். என் தலைவர் ரமணா இருக்குமோன்னா எத்தனை நாள் லீவ் விடுவாங்க தெரியுமா. ஸோ உள்ளே போனால் இது டோர் சிஸ்டம். ஆக்சுவலாக உள்ளே வந்து நான் ப்ரோகிட்ட பர்ஃபியூம் கேட்டேன். அவர் வந்து ஃபேஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டேன். அவர் கொஞ்சம் ஃபைல் பார்த்தார். ஸோ அதனால் நம்ம ஃபேஸ் கேட்கணும். ப்ளோ கண்டாக இருக்கணும். அந்த ஆம்பியன்ஸே பாருங்களா, இங்கே டிசி ஆக்சுவலாக கடை ஆள் வந்து டிசி ஃபேன் போல். இங்கே பாருங்க சூப்பர் மேன், டிசி ஃபேனில் மிக்சடு ஃபேன் போல். இங்கே பாருங்க அல்கு இருக்காப்புல சூப்பர் மேன் அல்கும் அந்த ஒரு அவேஜன்ஸ் அவேஞ்சர்ஸும் டிசியும் ஒன்றா இருக்கு போல. அப்படியே எல்லா சூப்பர் ஹீரோஸும் லைனாக உட்காந்து நம்ம பாப்கார்ன் தான் சாப்பிட்றாங்க போல. நல்லாயிருக்கு. இங்கே பாருங்களேன் அந்த செங்கல் டைப்பில் ஸ்டிக்கர் தான், பட் அந்த நல்லாயிருக்கு அந்த அவுட் லுக்கில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க, லைட்டாக வச்சுருக்காங்க, சூடாக இருக்குது. சரி நம்ம அண்ணாட்ட ஆர்டர் போட்டு நான் டிஷ்ஷு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் என்ன நல்லாயிருக்கு. ஒரு சாக்லேட் சாண்ட்விச் பண்ணியிருக்கோம், இங்கே சாப்பிட்டு தான். பட் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த நீங்கள் வந்து இங்கே பாருங்களேன் தந்தூரி சிக்கன் ரோலாம். இது நான் தந்தூரி சிக்கன் ரோல் நான் சாப்பிட்டதே இல்லை, சாப்பிடல. ஸோ இதை நாங்கள் பண்ணியிருக்கலாம். பாருங்கள் அது 65 ருபீஸ் தான், நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ வாங்க டிஷ் வந்துருக்கோம். ஆர்டர் கண்டிஷன்லாம் வந்துச்சு. இது வந்து சாக்லேட், நோ ஒன்லி சாக்லேட் தான், வெறும் சாக்லேட் சாண்ட்விச். இங்கே பாருங்க இது வந்து 2, இது கிறிஸ்பி ஆர்டர் பண்ணோம், கிறிஸ்பி சிக்கனு. இது வந்து இது சீஸ் ஷாட்டு, சிக்கன் சீஸ் ஷாட்டு. இது ஆக்சுவலாக இந்த ஃபிஷ் மோமோஸு. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பாருங்கண்ணா, ஃபிஷ் போட்டிருக்காங்க, ஃப்ளஷ் மட்டும் எடுத்து போடுறாங்க, ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ்ஷு. தென் உள்ளே வந்து அந்த அதான் ஸ்மெல்லு வருது. இங்கே பாரு ப்ரோ, இது வந்து ஹாட் கிறிஸ்பி பர்கரு, சிக்கன் பர்கரு மயோனஸ். தென் இது அந்த பேட்டி வந்து ஒரு சைடு பேட்டிக்கு பரல இது சாரி இது போடுறாங்க. அதாவது சிக்கன் பீஸ் அந்த ஃப்ளஷ் பீஸ் மட்டும் எடுத்து இது பண்ணிட்டு கொடுத்து உள்ள வந்து அந்த இது போடுறாங்கன்னு நினைக்கிறேன், சாஸு மயோனஸு. தென் அந்த கேப்சிகம் ஆனியனாக போட்டு தந்திருக்காங்க, தென் விச் இஸ் குட். தென் நம்ம ஆர்டர் பண்ணால் 2 கபாப் ரோல், ஒன்று தந்தூரி கபாப், ஒன்று ஸ்டெப் கபாப். நல்லா வெந்திருக்கு, ஐ மீன் ஒரு சார் உள்ளே நல்லா அந்த யா நல்லா ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ நான் சாப்பிடுறோம்ல இங்கே வேறு ஒரு பைட்டு யா உள்ளே நல்லா சிக்கனு வெந்திருக்கு. இவங்க ஆட் பண்ண இந்த மேலே மசாலா எல்லாம் வந்துருக்கு, சூப்பராக பால்ஸ் இது சிக்கன் சீஸ் பால்ஸு உள்ளே வந்து சாரி இந்த ஆயிடுச்சு. டிஷ்ஷும் இந்த உட்கார பார்த்துண்ணா ஒரு சிக்கன். ஓ மை காட், இங்கே பாருங்கண்ணா சீஸு லேயரு, அவ்வளோ சீஸ் போடுறாங்க உள்ள. இருக்கும் போது எடுப்பிடுவா இருக்கு, நல்லா மெல்ட் ஆகிருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. இந்த சீஸ் ஃப்ளேவர்
அவ்வளோ டாமினட் ஆகுது. இப்போ நம்ம சீஸுக்கு ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, நம்ம சீஸ் நம்ம சாப்பிடும் போது அந்த வாயில் படும்ல ஒரு சில அந்த திட்டு திட்டா அது சாப்பிடு. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ இருக்கு அதில் கொடுத்துருவா. நான் சாமி வந்து ஓ மை வாட் சீஸ் இது பாருங்க செம்மையாக இருக்கு. நீங்கள் வேறுங்க ஃபிஷ் மோமோஸ் அந்த ஆக்சுவலாக ஃபிஷ் சூப்பராக வெந்திருக்கு உள்ள ஒரு இது ஒரு டிப்பிங் போயிட்டு ஓ இது டிப்பிங் ஆக்சுவலாக மோமோஸ் டிப்பிங்கு. ஆ யா டிப்பிங் ஃப்ளேவர் டேஸ்ட் வருது. அதே மீறி வாயில் போடு. அந்த ஃபிஷ் அந்த கவுச்சி வாழை அடிக்கல, அந்த சீ ஃபுட்னு ஒரு கவுச்சி வாழை இருக்கும், இந்த கவுச்சி வாழை அடிக்கல. ஃபிஷ் நல்லா வெந்திருக்கு. யா மீட் மாதிரி இருக்கு. அது அப்போ என்னென்னா நீங்கள் ஆட் பண்ணிருக்க உப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த ஃபிஷ்ஷும் நல்லா வெந்திருக்கு. இந்த மோமோஸும் கரெக்டாக ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மோமோஸ் ரொம்ப ஸ்டீம் பண்ணாமல் பாலியிருந்தால் கூட கல் சாப்பிடும் போது நம்ம சவுக்கு சவுக்குன்னு ஆகிடும். அப்புறம் இந்த இது கூட நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு, கரெக்டான இதில் வெந்திருக்கு. சாக்லேட் சாண்ட்விச் இங்கே பாருங்க, அவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க சாக்லேட்டு. ஆக்சுவலி ஏதோ போட்டுருக்காங்க நினைக்கிறேன் சாக்லேட் என்ன ப்ரோ இது பீனட்டா வெள்ளையாக இருக்குது. சரி நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் நான். நீட்டில் போட்டிருக்காங்க. சூப்பராக ப்ரெட்டு. இது தந்தூரி சிக்கன் ரோல் இது ஆக்சுவலாக. கேப்சிகம் தந்தூரி ஆனியன் அப்புறம் அந்த சாஸ் ஆட் பண்ணி மைனஸ் ஆட் பண்ணி சூப்பராக அந்த தந்தூரி ஃப்ளேவர் வந்து தந்தூரி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. இது வந்து ஸ்டீம் கபாப் இருக்குது. யா சூப்பராக இருக்கு. போனே இல்லாமல் ஒரு சரி. அப்புறம் ஆனியனு ரா ஆனியனு கேப்சிகம் அப்புறம் வந்து மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். சாஸு பர்கர் சாஸு மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இந்த மஸ்டர்டுக்கே ஒரு தனியாக டேஸ்ட் இருக்கும். ஒரு ஒரு புளி லைட்டாக அந்த புளிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த உள்ள இந்த ஃப்ரைட் சிக்கன் வச்சுருக்காங்க. பட் இவங்க வந்து மைனஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியும், கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் மைனஸ் ஆட் பண்ணி சாஸ்லாம் போட்டோம் அந்த ஃப்ளேவர் பர்கர் ஃப்ளேவர் இன்னும் ரிச்சாக இருக்குது. பட் மைனஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரைட்டாக. பட் ஓகே நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாமே ஆக்சுவலாக பிடிச்சி தான் இருந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த ஃபிஷ் மோமோஸ் தான் இருந்தது. ஏன்னா அந்த ஃபிஷ்ஷோட கவுச்சி வரணும் அடிக்கல. ஸோ நல்லா இருந்தது. நீங்கள் வந்து எங்கள் கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் எனக்கு வந்து அந்த என்னது ஐயோ அந்த ஸ்டிப் ரோல் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ரெண்டுமே சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கடை நான் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கடை எங்கே இருக்குன்னா நந்திவரம்னு ஒரு இந்த பக்கம் எங்கள் ஏரியாவில் இருக்குது. ஆக்சுவலாக எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலில் ஆப்போசிட் சைடே இருக்குது. ஸோ நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரோ 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 தேங்க்யூ ப்ரோ. உங்கள் நேமு அபிஷேக். அபிஷேக் போதா நம்ம சர்வ் பண்ணார், எல்லாம் மேக் பண்ணார். பாய் ப்ரோ நான் வரோம். ஸோ நம்ம சேர் கேஸ் நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னா 665 ஆச்சு. ஓகே என்கிட்ட அவ்வளோ ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், நார்மல் அமௌண்ட் தான். சரி கேஸ் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் மீ.